அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் இன்றைய நாட்கள் ஜூலை மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக எந்தெந்த மாநிலங்களுக்கு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை என்பது தற்போது பார்க்கலாம். வீடியோஸ்க்கு பணமாக கடைசியும் பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்த்துட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழக புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழை கொட்டி தீர்ந்தது. இன்றைய நாட்கள் குறிப்பாக தமிழகத்தில் 8 மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று தற்போது அறிவிக்கப்பட்டனர். அதன்படி நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் இன்றைய நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். பல்வேறு மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் மிதமான மழையும் மற்ற மாவட்டங்களுக்கு வறண்ட வானிலை காணப்படும். தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் வெளியாகிறது. அதே போன்று தமிழகத்தில் இன்று முதல் வரக்கூடிய ஜூலை மாதம் 29ஆம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழையும் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் இடிமின்னல் கூடிய மிக கனமழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக கடலோர கர்நாடகாவிற்கு இன்றைய நாட்கள் சிவப்பு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். அதன்படி வட இந்தியா, வடமேற்கு இந்தியா, மத்திய இந்தியா என இந்தியாவின் பெரும்பாலான மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் அடுத்த 4 நாட்கள் பல்வேறு மாநிலங்கள் ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். அந்த வகையில் ஒடிசா, கடலோர கர்நாடகாவில் இன்றைய நாட்களும் ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். கேரளாவில் மற்றும் இமாச்சல் பிரதேசம், உத்தரகாண்ட் ஆகிய பல்வேறு மாநிலங்களில் கன முதல் மிக கனமழையும் பல்வேறு பகுதிகளில் சூறாவளி காற்றன் கனமழை பெய்யக்கூடும் தற்போது முக்கிய அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. அதன்படி இன்றைய நாட்கள் கர்நாடகா மாநிலத்தில் உள்ள 10 மாவட்டங்களுக்கு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் என அம்மாநில அரசு தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளது. கர்நாடகா மாநிலத்தில் உள்ள பெரும்பாலான மாவட்டங்களில் கடந்த 1 வாரமாக கனமழை கொட்டி தீர்த்துள்ளது. அதனையடுத்து இன்றைய நாட்கள் 10 மாவட்டங்களுக்கு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் என கர்நாடகா மாநில அரசு தற்போது அறிவிக்கப்பட்டனர். தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்றைய நாட்கள் அடுத்த 24 மணி நேரத்தில் கன முதல் மிக கனமழையும் பெரும்பாலும் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரை ஒரு சில பகுதியில் லேசான மிதமானாலும் அவ்வப்போது இடியுடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 34 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டது.